وبركاته، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، மறுமையினாளுடைய அடையாளங்கள் என்ற எங்களுடைய இந்த அகீதா வகுப்பிலே நாங்கள் பெரிய அடையாளங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதிலே முதலாவது அடையாளமாக தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி நாங்கள் சொன்னோம். தஜ்ஜாலுடைய குழப்பங்கள், சென்ற வாரம் தஜ்ஜால் இந்த உலகத்திலே அவன் செய்யக்கூடிய அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அப்படியே நிறைந்திருக்கும். எந்தெந்த அதாவது எப்படிப்பட்ட குழப்பங்களை எல்லாம் அவன் செய்வான் என்ற விடயங்களை நாங்கள் சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவனுடைய குழப்பம் ஒரு மனிதனை எப்படி இரண்டாக பிளந்து திரும்பவும் உயிர்ப்பிப்பான், திரும்பவும் உயிர்ப்பித்து அவனை நம்புமாறு அப்படியே அவன் அதாவது அவன் வந்து வற்புறுத்துவான். அப்போதும் அந்த மனிதர் அல்லாஹ்வை மாத்திரம் நம்பக்கூடிய அந்த மனிதர், இப்போதுதான் நீ உண்மையான தஜ்ஜால் என்பதனை எனக்கு மிகவும் உறுதியாக இருக்கின்றது என்பதனை கூறியதன் பின்னால் திரும்பவும் அந்த மனிதனை கொலை செய்ய முற்படுவான். அப்போது அல்லாஹு தாலா அவனிடத்திலே இருந்து அந்த சக்தியை அல்லாஹு தாலா எடுத்துடுவான் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த வாரத்திலே நாங்கள் இந்த முதலாவது அடையாளத்தின் இறுதி பகுதியாக தஜ்ஜாலுடைய அழிவு எப்படி இருக்கும், அல்லாஹு தாலா தஜ்ஜாலை அழிப்பதற்கென்று யாரையும் சாட்டவில்லை, நபீனா ஈசா அலிஹிஸ்ஸலாம் அவர்களை மாத்திரம் தான் அதற்கென்று அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். எனவே தஜ்ஜாலுடைய அழிவு என்பது ஈசா அலி இஸ்லாத்துடைய கையிலே தான் அல்லாஹு தாலா எழுதியிருக்கின்றான். எனவே தஜ்ஜாலுடைய அழிவு எந்த பகுதியிலே இந்த உலகத்திலே இருக்கும் என்பதனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சிரியா பகுதியிலே தான் அவன் கொலை செய்யப்படுவான். மக்கா மதீனாவுக்கு அவன் எத்தனை முயற்சிகள் செய்தும் அவன் நுழைய முற்பட்ட போதும் மலாய்க்காமார்கள் அவனை எப்படி திசை திருப்பி விடுவார்கள். அப்போது அவன் சிரியா பக்கம் அவனுடைய குழப்பங்களை அங்கே செய்து கொண்டிருப்பான். அப்போது முஸ்லீம்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், அந்த மல்ஹமத் குபரா மஹதி, இமாம் மஹதியுடைய தலைமையிலே மல்ஹமத்துல் குபரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சக்திகளுக்கு எதிரான அந்த யுத்தத்திலே முஸ்லீம்கள் பெரிய வெற்றியை பெற்று முஸ்லீம்கள் அந்த வெற்றி களிப்பிலே இருக்கின்ற நேரத்திலே தான் இந்த அதாவது தஜ்ஜாலுடைய வருகை இருக்கும். எனவே தஜ்ஜாலுடைய வருகையை வந்து அவனுடைய குழப்பங்கள் அதிகரிக்க அதிகரிக்க முஸ்லிம்களுடைய அந்த தலைவர் மஹதி, அலிமாம் மஹதி அவருடைய தலைமத்துவத்துக்கு கீழால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவர்கள் ஒன்று சேருவார்கள். எனவே அவர்கள் அப்படியே ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு படையும் திரட்டி கொண்டு அதற்காக அதாவது அவர்கள் சிரியா பகுதியிலே அவர்கள் அதற்கென அவர்கள் தயார்படுத்தி கொண்டு தஜ்ஜாலை கொலை செய்ய வேண்டும், அதே போன்று தஜ்ஜாலுக்காக வேண்டும் அதாவது தஜ்ஜாலுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஒரு பெரிய ஒரு படையையும் திரட்டி இருப்பார்கள். அப்படியே திரட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வருகைக்கான நேரத்தை எழுதியிருப்பான். அது ஒரு ஃபஜ்ருடைய தொழுகையாக இருக்கும், ஹதீஸிலே வந்திருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்படுகின்ற நேரத்திலே தான் அங்கே ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்ல அதாவது தமஸ்கஸ் பகுதியிலே இருக்கக்கூடிய அல் அல் மினாரத்துல் பைதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெள்ளை கோபுரம் என்று இன்னும் அந்த இடம் இருக்கின்றது. அந்த இடத்திலே வந்து ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டு மலக்குடைய இறக்கையிலே தன்னுடைய கைகளை வைத்து கொண்டு அப்படியே இறங்குவார்கள். இறங்கி அந்த பள்ளியுளுக்கு அதாவது அந்த பள்ளி உள்ளே செல்வார்கள். அப்போது இமாம் மஹதி அவர்கள் தொழுகைக்காக அவர்கள் தொழுகையை நடாத்த தயாராகி கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஈசா அலி இஸ்லாத்துடைய வருகையை பார்த்து அவர்கள் கண்டு அவர்கள் தொழுவிக்காமல் அவர்கள் பின்வாங்குவார்கள். அப்போது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மஹதி அலி அதாவது அலிமா மஹதியுடைய அந்த தோலை தட்டி உங்களுக்காக வேண்டிதான் இக்காமத் சொல்லப்பட்டிருக்கின்றது, எனவே நீங்கள் தான் தொழுகையை நடத்த வேண்டும் என்று அலிமா மஹதி அவர்களை உட்படுத்துவார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கான ஒரு சிறப்பாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். எனவே தொழுகை எப்படியே நடைபெறும், ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்ததன் பின்னால் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் கூறுவார்கள், அதாவது கதவை துறக்குமாறு கூறுவார்கள், அந்த பள்ளியுடைய கதவை துறக்குமாறு கூறுவார்கள். அந்த கதவு திறந்ததன் பின்னால் அங்கே தஜ்ஜால் பெரியொரு கூட்டத்துடன் வந்து கொண்டிருப்பான். 70,000 மேற்பட்ட யகூதிகள் அந்த தஜ்ஜாலுடன் இருப்பார்கள். எனவே அந்த தஜ்ஜால் அதாவது முஸ்லிம்களுடன் போர் செய்வதற்காக வேண்டி இவர்களை ஒழித்து கட்டுவதற்காக வேண்டி தயாராகி கொண்டு அந்த பள்ளிக்கு அருகாமையிலே வந்திருப்பான். அப்போது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பள்ளியுடைய கதவை திறந்து அவர்களுடைய வருகையை கண்டவுடன் தஜ்ஜால் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜால் அதாவது தண்ணீரிலே போடப்பட்ட ஒரு உப்பு எப்படி கரைந்து செல்லுமோ அப்படியே கரைய ஆரம்பிப்பான்.
அப்படியே கரைந்து, ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அப்படியே விட்டு விட்டால் அப்படியே கரைந்து இல்லாமல் ஆகிவிட்டிருப்பான். ஆனாலும் அல்லாஹு தாலா அவன் இரத்தம் சிந்தி கொலை செய்யப்பட வேண்டும் என்பதனை அல்லாஹு தாலா எழுதியிருக்கின்றான். எனவே தஜ்ஜால் அந்த இடத்திலே இருந்து விரண்டோட ஆரம்பிப்பான், பெரிய படையுடன் விரண்டோட ஆரம்பிப்பான். அப்போது பிலஸ்தீன் பகுதியில் இருக்கக்கூடிய பாபுலுத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் வரைக்கும் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அப்படியே அந்த படையுடன் விரட்டி கொண்டு செல்வார்கள். ஈசா அலை இஸ்லாம் அவருடைய ஈசா அலை இஸ்லாத்துடைய ஈசா அலி இஸ்லாம் அவர்களை காண காண அவன் கரைந்து கொண்டு எப்படி ஓடிக்கொண்டிருப்பான். அப்போது அந்த பாபுலுத் என்ற இடத்திலே தான் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள், அதாவது அவரிடத்தில் இருக்கக்கூடிய மிக கூறிய அந்த ஆயுதத்தின் மூலமாக அப்படியே கொள்வார்கள், அவனை கொலை செய்வார்கள். அப்படியே அந்த தஜ்ஜாலுடைய முடிவு அத்துடன் அப்படியே முடிந்துவிடும். அதன் பின்னால் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அதாவது யகூதிகளுடன் போர் செய்வார்கள். எனவே அதாவது நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய அந்த செய்தி, இருக்கக்கூடிய மரமட்டைகள் அனைத்தும் யகூதிகள், எனக்கு பின்னால் ஒரு யகூதி இருக்கின்றான் என்பதனை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் அதன் பின்னால் தான் நடைபெறும். தஜ்ஜாலுடைய முடிவுக்கு பின்னால் யகூதிகளுடன் அந்த யுத்தம் இருக்கும். யகூதிகள் எல்லா இடத்திலே இருக்கக்கூடிய யகூதிகளையும் எல்லா அதாவது வர்க்கத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரத்தை தவிர ஏனைய மரங்கள் எல்லாமே மரம் மட்டைகள் அனைத்தும் காட்டி கொடுக்கும். அப்போது ஈசா அலை இஸ்லாத்துடன் இருக்கக்கூடிய அந்த படை யகூதிகள் அனைவரையும் கொலை செய்வார்கள். அப்போது அந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த யகூதிகள் அனைவரும் கொலை செய்யப்பட்டதன் பின்னால் சிலைகள் அதாவது சிலுவைகள் அனைத்தையும் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அப்படியே வந்து உடைத்து விடுவார்கள். அதே போன்று பன்றிகளை கொலை செய்வார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அதன் பின்னால் ஒரு கிட்டத்தட்ட 40 வருடம் ஈசா அலை இஸ்லாத்துடைய ஆட்சி, நீதமான ஒரு ஆட்சி, மக்களுக்கு செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு ஆட்சி காலம் அப்போது இருக்கும். அந்த 40 வருடத்தை பிறகு அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், அது ஒரு அதாவது வெறுமனே ஒரு 4 வருடத்தை போன்று மிக மிக அவசரமாக சென்றுவிடும். ஆனால் அந்த 40 வருடத்துடைய ஆட்சியிலேயும் ஈசா அலி இஸ்லாம் அவருடைய ஆட்சிக்கு கீழால் மிக நீதமான ஒரு ஆட்சி அங்கே நடைபெறும். அதன் பின்னால் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அதாவது ஹஜ் செய்வார்கள், அம்ரா செய்வார்கள், எல்லா இடத்துக்கும் போவார்கள் ஈசா அலி இஸ்லாமருடைய. அதன் பின்னால் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அதாவது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மரணிப்பார்கள். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மரணித்ததன் பின்னால் அந்த ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முஸ்லீம்கள் தொழுகை நடத்துவார்கள். எனவே அந்த இமாம் மஹ்தியை பொறுத்த மட்டிலே அந்த தஜ்ஜாலுடைய அதாவது தஜ்ஜாலை கொலை செய்ததன் பின்னால், தஜ்ஜால் கொலை செய்யப்பட்டதன் பின்னால் ஒரு குறுகிய காலத்திலே அதாவது இமாம் மஹ்தி அவர்கள் மரணித்து விடுவார்கள். அதன் பின்னால் கிட்டத்தட்ட 40 வருட காலம் ஈசா அலி இஸ்லாத்துடைய ஆட்சி காலம் இருக்கும். மிகவும் சிறந்த ஒரு ஆட்சியாக இருக்கும். அப்போது எந்த ஷரியத்து பின்பற்றப்படும் என்று சொன்னால், ஷரி அல் முஹம்மதியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே தான் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அந்த வேதத்தை தான், குர்ஆனை தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் பின்பற்றுவார்கள். எனவே இதுதான் அதாவது மறுமையினாருடைய அந்த பெரிய பெரிய அடையாளங்களிலே இரண்டாவது அடையாளமாக இருக்கின்றது ஈசா அலி இஸ்லாத்துடைய அந்த வருகை. இதன் பின்னால் யஜூஜ் மஜூஜுடைய தோற்றம் இருக்கின்றது. அந்த அடையாளத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.